bro ஸ்டார்டிங் ஃப்ரேமே வந்து நம்ம சிங்கிள் ஷாட்ல போய்க்கலாம்னு சொல்லிட்டு டைரக்ட் யாசின் அந்த டிஃபியூசர் எடுத்துக்கோ நான் சொல்லும்போது அப்படியே அங்க கொண்டு சொல்லலாம் சொல்லி இருக்கல அவங்க கூட நடிக்கிறபடி அதுக்கெல்லாம் டென்ஷன் என்ன ஏன்னா அதுக்கு எத்தனையோ ப்ரோ கரெக்டா அந்த விண்டோ லைட் அங்க தானா ஆமா ப்ரோ ஆமா ஓகே ஓகே போட்டு தான் சொல்லிட்டு ஓகே ஏய் ப்ரொபஷனல் இதெல்லாம் சாதாரண விஷயம்டி அப்புறம் டைரக்டர் ஓகே சட்ல என்ன சொல்றாரு ஓகே ப்ரோ நான் எழுதிக்கிறேன் ஆ சரி ஓகே ப்ரோ பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா பாத்து உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஏதோ மாத்த மாட்டாங்க இங்க கிளைமேக்ஸ் பேப்பரை இப்போ கொடுத்துருவேன் தெரியாம கிளைமேக்ஸா ஏன்னா நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க முன்னாடியே சொல்ல மாட்டியா ஆ சாரிண்ணா சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு போடா பாவமாக முடிஞ்சு வச்சிருந்தேன் ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் தானே இப்போ ஹலோ ஹலோ கேக்குதாடி ஹலோ ஹலோ சொல்ல அகல்யா சார் இப்பெல்லாம் கால் கட் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க போல ஏய் இல்ல அது எதுமே கேக்கல அதனால தான் கட் பண்ண எப்படி கேக்கும் நான் தான் பேசவே இல்லையே சொண்டாடி சரி ஏன் பேசல பின்ன வெளியே போலான்னு கூப்பிட்டல்ல சொன்னேன் திடீர்னு கால் பண்ணி ஒரு சின்ன சீன் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க அதான் வந்துட்டேன் ஷூட்ல இருக்கியா எனக்காவது நீ சொல்றத செஞ்சிருக்கியா அர்ஜுன் நீ பாட்டுக்கு எதையாவது ஆரம்பிச்சு வச்சிருவ நான் தான் இங்க பைத்தியக்காரி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல ஆரம்பிச்சியா ஆரம்பிச்சியா ஏய் சின்ன சீன் தாண்டி இது டக்குன்னு வந்துருவேன் ஆ நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல அந்த காஃபி ஷாப்ல இரு ஒரு அஞ்சு மணிக்குள்ள வந்துடுறேன் சீக்கிரம் வா அர்ஜுன் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ வரேன் வெய்யடி ப்ரோ ஆ ரெடியா அந்த வரேன் ப்ரோ சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியா நான் எதனா ஆர்டர் பண்ணிட்டு வா காஃபி சொல்லட்டா காஃபி ஆ ஆ சொல்ல அர்ஜுன் அப்படியே சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு தர சொல்லு அப்போ வச்சும் புத்தி வருதான்னு பாப்போம் கொஞ்சமா ஒரு பொறுப்பு இருக்கா அர்ஜுன் உனக்கு நான் உன்கிட்ட எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வர சொன்னேன் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம உன் இஷ்டத்துக்கு வர ஏய் இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு அதான் லேட் ஆச்சு சொல்றேன்ல அதுக்குதான் சாரியும் கேட்டனே சரி அப்படின்னு தலை போற காரியம் நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க என்ன திடீர்னு அப்பாக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு முடியாம போகுது அவருக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க நீ என்ன சொன்ன என்னை பத்தி எதனா சொன்னியா சொன்னா மட்டும் வாப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்களா இதுல நீ வேற சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த கருமத்தை விட்டு தோலன்னாலும் விட என்ன சொன்ன என்ன
இப்பெல்லாம் வெளிய போலாம்னு சொன்னா ஷூட் இருக்குன்ற, லேட் ஆகும்ன்ற, இதுல நடிப்புன்ற பேர்ல அவளை உண்மையா லவ் பண்றியா இல்ல என்ன லவ் பண்றன்னு சொல்லி நடிக்கிறியான்னு தெரியல அர்ஜுன். ஏ இங்க பாரு, நம்மளை பத்தி பேசுனா நம்மளை பத்தி மட்டும் பேசு, எதுக்கு தேவலமா அவங்கள பத்தி பேசுற? இங்க பாரு அகல்யா, முதல்ல அந்த சிகரெட்டை நிறுத்த அர்ஜுன். இங்க பாரு அகல்யா, நான் ஒன்னும் பெரிய ஹீரோ எல்லாம் இல்ல, இந்த சீனை மாத்துங்க அந்த சீனை மாத்துங்க அப்பதான் நடிப்புன்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆளும் இல்ல. ஏதோ இப்பதான் ஷார்ட் பிலிம் கவர் சாங் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க கொடுக்குற சீன் தான் என்னால் நடிக்க முடியும். இல்ல இந்த சீன் எல்லாம் மாத்துங்கன்னு சொன்னா தம்பி வீட்டுக்கு போயிட்டு வேணும், வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. கதையில் என்ன இருக்கு அதான் நடிக்க முடியும். சும்மா இந்த பொசிஷன் தூக்கிட்டு வராத, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோ. என்னால அப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அர்ஜுன். அப்ப என்னையும் விட்டுரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த பாட்டு நீ பாடி தொடங்க முதல்ல. அப்போ அவ்வளோதானா? அப்படிதான் நானும் நினைச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன சொன்னாங்க? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஹலோ, இங்க இருக்க? நான் இங்க இருந்தா உனக்கு என்ன? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, அப்புறம் என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்று வந்த காஃபி ஷாப்புக்கு வரியா? உன்னெல்லாம் வந்து மீட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. எது வந்தாலும் இதிலே சொல்லு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எது? ஆ, இப்படி தான் நானும் ஷாக் ஆனேன். டேய், நீ என்னடா எழுதிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் சொன்ன கதை ஷார்ட் ஃபிலிம் பக்காவாக இருக்கும். அதுதான் ஏண்டா, நான் என் சோகத்தில் ஒரு கதை சொன்னா உன் கண்டென்ட்டா கேக்குதே? நான் 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 நான்